இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சுரக்காய் வச்சு செய்யக்கூடிய ஒரு கூட்டு தாங்க. எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த சுரக்காய் கூட்டு நம்ம சாதம் வேகிற நேரத்துலேயே நம்ம செஞ்சிட முடியும். அந்த அளவுக்கு ரொம்ப சுலபமான ஒரு மெத்தடான இந்த சுரக்காய் கூட்டு செய்கிறதும் ஈஸி, அதே சமயம் ருசியும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இது வந்து நம்ம சூடான சாதத்துக்கு போட்டு பிசைஞ்சியும் சாப்பிட்லாம், ரொம்ப அருமையாக இருக்கும். குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்கன்னா நெய் விட்டு கொடுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த சுரக்காய் கூட்டு எப்படி செய்கிறதுன்னு நம்ம இப்போ இந்த வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு சிபி சமையல். சுரக்காய் கூட்டு வந்து 10 நிமிஷத்தில் ஈஸியாக செய்யணுன்றதுனால நான் இங்கே வந்து இன்றைக்கி ப்ரெஷர் பேனில் செய்கிறேன். அதை சூடானதுக்கப்புறமா ஒரு 2 குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கடுகு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம், அதோட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா வாசனைக்கு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம், அதோட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். காரத்துக்கேற்ப வரமிளகாய் 2-3 நல்லா கிள்ளி சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இங்கே நான் பெரிய வெங்காயம் மீடியம் சைஸில் இருக்கிறது 2 எடுத்துகிட்ருக்கேன். அது ரொம்ப பொடிசாக இல்லாமல் கொஞ்சம் க்யூப் சைஸில் நான் கட் பண்ணி எடுத்துகிட்ருக்கேன். இது ஒரு 2 நிமிஷம் போல் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு லைட்டாக ஜஸ்ட் வதங்கினா அப்படி போதும், ரொம்ப நேரம் வதக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இங்கே நான் ஒரு பெரிய தக்காளியை நான் அதையும் க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்துகிட்ருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். சின்னதாக இருந்தால் 2 சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி பெருசாக இருந்தால் 1 சேர்த்துக்கிட்டோம்னாலே போதும். நான் கொஞ்சம் பெரிய தக்காளின்றதுனால 1 தான் சேர்த்துக்கிட்டேன். அதையும் ஒரு 2-3 நிமிஷம் போல் லைட்டாக வதக்குனிங்கன்னா போதும், ரொம்ப நேரம் சுருண்டை வதங்கணும்னு அவசியம் கிடையாது. இங்கே வந்து நான் சுரக்காய் எடுத்துகிட்ருக்கேன். சுரக்காயையும் நல்லா மெலிசாக பொடிசாக கட் பண்ணியிருக்கேன், ரொம்ப பெருசு பெருசாக கட் பண்ணல. சுரக்காய் வந்து முத்தலாக இருந்தது அப்படின்னா சென்டரில் இருக்கிற விதைகளை எடுத்துகிட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க. விதைகளோடு சேர்த்தோம்னா கசப்பு தந்துடும் நம்மளுக்கு இந்த சுரக்காய் கூட்டு. நான் வந்து இன்றைக்கி கொஞ்சம் பிஞ்சாக இருக்கிறதுனால நான் அப்படியே தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் முத்தலாக இருந்ததுன்னா நடுவில் இருக்கிற விதைகளை நீக்கிட்டு நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு 2-3 நிமிஷம் போல் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இங்கே வந்து நான் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பை வாஷ் பண்ணி எடுத்து வச்சிட்ருக்கேன். இதை சேர்த்தோம் அப்படின்னா நல்லா நம்மளுக்கு ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி அந்த கூட்டுக்கு வரும், அதே சமயம் டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாக இருக்கும். அதனால் நான் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பு சேர்த்துட்ருக்கேன். இதை எல்லாத்தையும் நம்ம இப்போ ஒரு வாட்டி கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டுட்டு இந்த கூட்டுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். நான் இங்கே கல் உப்பு சேர்த்துட்ருக்கேன். அதோட காரத்துக்கேற்ப மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி நம்ம வரமிளகாவையும் கிள்ளி போட்டிருக்கோம், அதனால் காரத்துக்கேற்ப சேர்த்துக்கோங்க. இப்போ 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை ஒரு 2 நிமிஷம் போல் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா நம்ம கலந்ததுக்கப்புறமா இங்கே நான் 1/2 டம்ளர் அளவுக்கு தான் தண்ணி எடுத்துகிட்ருக்கேன். 100-150 ml தான் இருக்கும். ரொம்ப அதிகமாக நம்ம தண்ணி சேர்த்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சம் சாம்பார் மாதிரி ஆகிடும். நம்மளுக்கு கொஞ்சம் திக்காக இருந்ததுனால தான் நல்லாயிருக்கும், கூட்டு கரெக்டாக வரும் கன்சிஸ்டன்சியில். அதனால் நான் 1/2 டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா நம்ம சென்டரில் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு இதை இப்போ வந்து நம்ம குக்கர் போட்டு மூடிடலாம். இது வந்து 2-3 விசில் விட்டு நம்ம ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் வச்சுருக்கேன். இந்த சைடு பார்த்திங்க அப்படின்னா நான் சாதமும் வேக வைக்கிறதுக்கு குக்கரில் வச்சுருக்கேன். ஆனால் நம்ம சாதம் வேகிறதுக்காட்டியும் இது நம்மளுக்கு சவுண்டு வந்துருச்சு. இப்போ நல்லா நம்மளுக்கு சவுண்டு ப்ரெஷர்லாம் போனதுக்கப்புறமா இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணுறோம், பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. பாருங்கள், நல்லா நம்மளுக்கு ஸ்மெல் வருது ஓப்பன் பண்ணும் போதே. அதே சமயம் நல்லா எல்லாமே குழஞ்சி வெந்தும் இருக்குது. இப்போ இதை வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு மசியலை வச்சுட்டு நல்லா வந்து மசிச்சு விட்டுக்கலாம். நம்ம உங்ககிட்ட கரண்டி இருந்தால் கரண்டியில் மசிச்சுக்கலாம், இல்லாட்டி இந்த மாதிரி ஒரு மத்து வச்சுட்டு நம்ம நல்லா இது போல் நல்லா குலைவாக நம்ம மசிச்சிக்கணும். இப்போ இந்த ஸ்டேஜே ஓகேனா நீங்கள் இப்படியே வேணாலும் இறக்கிடலாம், ஒரு கொதி விட்டு இறக்கிக்கலாம். இல்லாட்டி நான் இங்கே வந்துட்டு இன்னும் டேஸ்ட்டு தர்றதுக்காக மிக்ஸி ஜாரில் 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கிறேன். இப்போ அதோடையே நான் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சி இப்போ நம்ம இங்கே மசித்து வச்சுருக்கோம் இல்லையா, அதில் நம்ம இப்போ சேர்த்துடலாம். இதை சேர்த்துட்டு நம்ம ஒரு கொதி விட்டு நம்ம இறக்கணும்னா இன்னும் டேஸ்ட்டு கூடுதலாக இருக்கும். அதனால் நான் இங்கே தேங்காவை அரைச்சி விட்டுருக்கேன். ஒரு சிலருக்கு தேங்காய் வேண்டான்னு நினைப்பாங்க, அந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் அரைச்சி ஊற்றாமல் நீங்கள் ஒரு கொதி விட்டு நீங்கள் இறக்கிடலாம். இப்போ நான் தேங்காய் அரைச்சதுனால ஜஸ்ட் ஒரே ஒரு கொதி விட்டு நான் இறக்குறேன், அவ்வளோதான். நம்மளோட சுரக்காய் கூட்டு இந்த மாதிரி கொதி வந்துருச்சு பாருங்கள். இப்போ பாருங்கள் அதோடய கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குன்ட்டு.
கரெக்டாக இருக்குது பாருங்கள், பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி இருக்குது. இதை இப்போ நம்ம வாசனைக்காக கொஞ்சமாக கொத்தமல்லி தழையை தூவிட்டு இப்போ நம்ம இறக்கிடலாம். அவ்வளோதான் நம்மளோட அற்புதமான சுரக்காய் கூட்டு. ரொம்ப சுலபமாக சாப்பாடு வேகிற நேரத்துலேயே நம்ம இந்த கூட்டை செஞ்சு முடிச்சிடலாம். அவ்வளோ ஈஸியான ஒரு மெத்தடில் இந்த சுரக்காய் கூட்டு எப்படி செய்கிறதுன்னு நீங்கள் இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் இந்த சிபி சமையல் சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். சிபி சமையல் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானில் ஆலுன்றதை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்து கொடுக்குற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.